கட்டை என்ற கேரக்டரில் நடித்த திரு செல்வம் அவர்கள் அப்போது சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தவர், இப்போது இந்தியன் நேவியில் கோஸ்டல் கார்டாக இருக்கார். வாங்க பிரதர். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் செல்வம். நான் இந்த படத்தில் கட்டை என்ற சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்கேன். 2002 இந்த படம் வெளிவந்தது. 22 வருஷம் கழித்து இந்த படம் வந்து மறு பொலிவு பெற்று வர்றது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விவரமே தெரியாத வயசில் வந்து எங்கள் ஊரில் கூட்டுட்டு வந்து எங்களுக்கு வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி ஒரு அற்புதமான படத்தை எடுத்து தந்த தங்கர் பச்சன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லணும்னா, இரவின் நிழல்களாக இருந்த எங்களை இவ்வளவு பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்த இந்த படத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். 22 வருஷம் கழிச்சியும் நான் எங்கே போனாலும் நான் ஏதாவது ஒரு இடத்துல இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு சொன்னால் ஒரு ரெகக்னைசேஷன் கொடுத்தது அந்த கட்டையன் கேரக்டர். அந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளிவந்து எல்லா தியேட்டருக்கும் போய் மறுபடியும் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. கட்டையனை கூப்பிட்டாச்சு. அடுத்து கட்டச்சி கேரக்டரில் நடித்த திருமதி சரஸ்வதி அவர்கள், ஸோ இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்ற அப்டேட்டையும் கூட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் தான் அழகு படத்தில் நடித்த கட்டச்சி சரஸ்வதி. தெரியுதா, நான் இப்போது ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். எனக்கு 3 குழந்தைங்க. என் குழந்தைங்கள பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கேன். நான் நடித்த படத்தை மறுபடியும் என் குழந்தைங்களாம் பார்க்குறதுக்காக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சார் வந்து 22 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி என்னை கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. சார் ஞாபகத்துலாம் நாங்கள் இருப்போமா அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஆனால் சார் என்ன மறக்க மாட்டாங்க. இருந்தாலும் அப்படியே போயிடுச்சு. ஆனாலும் சார் ஞாபகம் வச்சு கால் பண்ணி பேசினாங்க. ஒரே ஒரு வருத்தம், சாரை பார்க்க முடியல அப்படின்றது. சாரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்தேன், நான் சாரை பார்க்க முடியல. மறுபடியும் படம் நாளைக்கு வரப்போகுது. நாங்கள் எல்லோரும் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் இன்னும் நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. நான் டைரெக்டாக இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லலான்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்திருக்கேன். படம் ரொம்ப வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சரஸ்வதி அவர்களே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் குழந்தை நட்சத்திரமாக நடித்த படம் இப்போ உங்கள் குழந்தைங்களோட போய் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் அழகி தான் இருக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அடுத்ததாக சண்முகம் கேரக்டரில் நம்ம இதை 3 பிரிக்கிறோம் அப்படின்றது முன்னாடியே சொன்னோம். ஸோ அதில் வந்து 8 சண்முகமாக நடித்த திரு ராமு சரவணன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். நான் தான் ஓட்டர் ட்ரௌசர் போட்டுட்டு வந்த சண்முகம். ரெகக்னைசேஷன் சொன்னேன். 2 நாள் முன்னாடி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்குன்ட்டு ஒரு 30 செகண்ட் கண்டென்ட் தான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பிரதர் பேசிட்டாரு. அப்புறம் மாதிரி மேலே உட்காந்து யோசிக்கலான்னு பார்த்தா அண்ணன் பேசினதை பார்த்து எதுவுமே மைண்டில் ஓடலை. 8 படம் பார்க்கும்போது எதுவுமே புரியல, நார்மலாக இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் வயசு வந்ததுக்கப்புறம் படம் பார்த்தோம். அப்படி பார்க்க ஆரம்பித்தபோது டெய்லி நைட்டு பார்க்க வேண்டியதாகிடுச்சு. அந்தளவுக்கு பிடிச்சி போச்சு. அண்ட் கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ரொம்ப ஒரு நல்ல படமாக இருக்கும். கேட்டு வந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்ததாக 15 சண்முகம் திரு சதீஷ் ஸ்டீஃபன் அவர்கள். ஸோ இப்போ சமீபமாக உங்களை யூடியூப்பில் பார்க்க முடியுது பிரதர். நிறைய பேர் உங்களை இன்டர்வியூஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் எப்போ நாங்கள் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்ற கேள்வி எனக்குமே இருக்குது. ஸோ அழகி பத்தின நினைவுகளோட உங்களோட அடுத்தடுத்த பிளான் என்னன்றதையும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க வருது. ரொம்ப வருஷம் கழித்து அழகி பற்றி பேசுவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 22 வருஷம் அது எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் அழகியை பற்றி எப்போவது டெய்லியும் யாராவது பேசிகிட்டே இருப்பாங்கன்னு வைங்களா, எங்கே போனாலும் இதை பற்றி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அழகி ஒரு மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்றது என் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதை சொல்லணும்.